ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம சேனல் டெக்னோ பீ. நான் உங்க செல்வா. இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போற விஷயம், எல்லா வீட்டுக்கும் தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இது என்ன ப்ராடக்ட், எப்படி ஃபிட் பண்றது, எப்படி யூஸ் ஆக போகுதுன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து உப்பு தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உப்பு தண்ணி மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. பட் நல்ல தண்ணி வந்து எந்த டைத்தில் வரும், எந்த டைத்தில் வராதுன்னே தெரியாது. அதே மாதிரி அண்டர் டேங்கில் இருக்க வாட்டர் வந்து எந்த லெவலில் இருக்குது, ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லைன்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் ஊருக்கே போயிட்டாலும் தண்ணி ஓவர்ஃப்ளோச்சுனா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் பைப் அடிச்சு வச்சுட்டு போனால் டேங்க் ஃபில் ஆகாது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து இந்த ப்ராடக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மெக்கானிசம் தான், ப்ளஸ் அவுட்ல இருக்க அதே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் வரப்போது இந்த பால் வந்து உங்க வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ஆகி அந்த பைப் அடைக்க போகுது. சிம்பிளான மெக்கானிசம் தான். இதுல ரொம்ப மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான பவர் இன்புட்டுமே தேவை கிடையாது. ஸோ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாவே ஒர்க்காது. இது ஒரு சிம்பிள் மெக்கானிசம், அந்த லோவஸ்ட் பட்ஜெட்ல கிடைக்குது. இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை போய் நீங்க வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சூம் பண்றது எப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கு. அதே மாதிரி இதே மாதிரி லோவஸ்ட் பட்ஜெட்டில் வந்து சோலார் மோஷன் சென்சார் வால் லைட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் பைங் லிங்க் வந்து அந்த வீடியோ கீழே இருக்கு. ஸோ அது ரெண்டு வீடியோ பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இதை எப்படி ஃபிட் பண்ண போகிறோம், இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் எட்வர்ட்ராஜ். நான் வந்து இப்போ வாட்டர் டேங்கில் தண்ணி நிறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் சிஸ்டம் மாட்ட போகிறேன். அதை உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். தவறுங்க, இதுதான் அந்த வால்வ் சிஸ்டம். இது வந்து என்ன செய்யும்னா தண்ணி நிறைஞ்சவொன்னே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வால்வ் போட்டு தனியாக இருக்குன்னு அடைக்க வேண்டியதில்லை. அதோட தண்ணியில் வர்ற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது வடிகட்டுறது ஃபில்ட்ரு. இதுதான் அந்த ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரையும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் செய்முறை எப்படின்றத நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து அதை பயன்படுத்திக்கங்க. We'll be right back.
வால்வு இப்ப நான் மாட்டிருக்கேன், இது பினிஷிங் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி வந்து வர வர இந்த அளவுக்கு ஏறணும்னா இந்த பால் அப்படியே மேல தள்ளும். இப்போ செஞ்சு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மேல தண்ணி வர வர அப்படியே மேல ஏறிக்கிட்டே வரும். ஸோ டேங்க் ஃபுல்லா இந்த லெவலுக்கு வந்தவுடனே இப்ப நான் பிளேட்ல காமிச்சிருக்கேன் அளவு, இந்த அளவுக்கு வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்கா வால்வு க்ளோஸ் ஆயிரும். திரும்ப தண்ணி இறங்கினவுடனே பால் ஆட்டோமேட்டிக்கா இறங்கினவுடனே தண்ணி குறைய 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 இந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி ஸோ தண்ணி வழியா டேங்க் வந்துடும். இதுதான் இந்த வால்வோடைய ப்ரொசீஜரு. இது வந்து இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து நிறைஞ்சி வெளியே போகாது, அதாவது வீட்டுக்குள்ளே டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட நான் ஒரு ஃபில்டரையும் அட்டாச் பண்ண போகிறேன், வர்ற டஸ்ட்டுகளை அதை அரெஸ்ட் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அது இந்த ஃபில்டரை காட்டுறேன்னு பாருங்க, அந்த ஃபில்டரை கொடுப்பா. இதுதான் இந்த ஃபில்டரு. ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இதோட வச்சு கட்ட போகிறேன். கட்டிட்டேன்னா வர்ற தண்ணி டஸ்ட்டு வந்து இதில் சேவ் ஆகிடும். ஸோ சுத்தமான தண்ணி மட்டும்தான் டேங்க்ல இருக்கும். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிப்பு நீங்கள் இதை மட்டும் எடுத்து நீங்கள் கழுவிட்டு திரும்ப மாட்டிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் இதனுடைய வேலை. ரைட், ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.